ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மற்றும் இராணுவ தளபதிகள் தொடர்ந்து கொல்லப்பட்டதை அரசியல் ரீதியான அவமானம் என்று கருதியதால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்திருப்பதாக பிபிசி தமிழ் முன்னாள் ஆசிரியர் மணிவணன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலின் பின்னணி குறித்து லண்டனிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் அவர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். காசாவின் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஈரானிய இராணுவ தளபதிகள் சிலர் லெபனானில் கொல்லப்பட்டது. மற்றும் இப்பொழுது மிகச் சமீபத்தில் ஹெஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் நசரல்லா அவர்கள் பெய்ரூட்டில் ஒரு பதுங்கு இடத்தில் இருக்கும் பொழுது அவரும் இஸ்ரேலின் குண்டுவீச்சால் கொல்லப்பட்டது போன்ற சம்பவம் தொடர்ச்சியான சம்பவங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு நிச்சயமாக ஒரு டென்ஷனை ஒரு முறுகல் நிலையை ஏற்படுத்தின. ஈரான் இதற்கு பதிலடி கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இஸ்ரேலின் பசி என்று கருதப்படும் அதனுடைய ஹெஸ்புல்லாவின் தலைவரே கொல்லப்பட்ட அந்த சூழலில் இஸ்ரேல் ஈரான் பதிலடி கொடுக்காமல் இருந்தால் அது ஈரானுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் என்று சொல்வார்களே, அது அவருக்கு ஒரு அவமானம் என்று அந்த ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருதப்படும் என்ற சூழலில் அது பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு வந்திருக்கிறது. அந்த பதிலடியைத்தான் இப்பொழுது இன்று மாலை செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 7:30 உள்ளூர் நேரப்படி ஈரான் ஏவுகணை மழையை இஸ்ரேலின் டெல்அவிவ் நகரை நோக்கி பொழிந்திருக்கிறது. எனவே இராணுவ ரீதியில் இஸ்ரேல் நாடு சிறிய நாடாக இருந்தாலும் இராணுவ ரீதியில் ஒரு பயந்த நாடு. இஸ்ரேல் வந்து அணு ஆயுதமும் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை அவர் இஸ்ரேல் போதும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதில்லை, அறிவித்ததும் இல்லை. ஈரான் இஸ்ரேலுடன் மோதினால் அது ஒரு பெரிய அளவு பிராந்திய உருவாக்கும். இஸ்ரேல் ஈரானுக்கு ஆதரவாக பெரிய எங்கே சக்திகள் இல்லை சிரியாவை தவிர.